ஏ ஹாய் கைஸ், நான் உங்கள் டிஎன்பிசி தமிழ் சீஃப். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எயித்தில் எட்டாம் இயல் இயல் எட்டில் இருக்கிற இரண்டாம் செயல் போதியான மெய்ஞான ஒளி அப்படிங்கிற கவிதை பொழி தான் பார்க்க போகிறோம். இந்த மெய்ஞான ஒளி அப்படிங்கிற ஒன்லைன்லையே வந்து பார்த்திங்க அப்படின்னா, பாடல் வரிகளை எப்படி ஆவச்சுக்கலாம், அப்புறம் அந்த ஆசிரியர் பேர் எப்படி ஆவச்சுக்கலாம், அடுத்த ஆசிரியர் குறிப்பை நம்ம எப்படி ஆச்சுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சுப்பா அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ண சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க, சரிங்களா? ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னது பாதி பாதி தான் புரியும். ஸோ முழுசாக புரியாமல் புரியலை அப்படின்ட்டு பிடிக்கலன்றீங்க. ஸோ நான் போடக்கூடிய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? மெய்ஞான ஒளி அப்படிங்கிற கவிதை தான் பார்க்க போகிறோம். இந்த மெய்ஞான ஒளியோட ஆசிரியர் யார் அப்படின்னா, குணங்குடி மஸ்தான் சாகிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஞானம் அப்படிங்கிற சொல்ல மட்டும் எடுத்துகிட்டோம் அப்படின்னா, ஞானம் அப்படின்னா புத்தர் பார்த்திங்கன்னா புத்த கையால் ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி புலவர்களோ இல்லை ஞானிகளோ இல்லை சாமியார்களோ இவங்களும் வந்து ஞானம் பெறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஒரு மலை உச்சிலேயோ இல்லை மலை குகையிலேயோ இல்லை எங்கெங்கே அமைதியான சூழல் இருக்கோ அங்கெல்லாம் போய் தவம் புரிந்து ஞானம் பெறுவாங்க. ஞானம் வந்து எதுக்கு செய்கிறாங்க, ஐமுலன்களையும் அடக்கி மற்றவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் ஞானிகள் வந்து உருவாகிறாங்க, ஞானம் பெற்று, ஓகேவா? அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கினா, ஏதை சொல்கிறேன் அப்படின்னா ஆசிரியர் குரூப்பில் உங்களுக்கு வரும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ வீடியோலாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இடையில இடையில நிறைய கிண்ட்ஸ் வரும், அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக பாடல் வரிகள்லாம் வந்து விருதாளி இருக்கார் அப்படிங்கிறத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், சரி? கான்செப்ட் வருவோமா? அப்படி ஞானம் பெற போடுவாங்க. ஞானம் பெற போகிறவங்க என்ன செய்வாங்க, ஒன்று வந்து இளமையிலே போயிடுவாங்க, முற்றும் துறந்து இளமையிலே போயிடுவாங்க. இன்னொரு சாரம் என்ன செய்வாங்க, கல்யாணம் முடிச்சு குழந்தைங்களாம் பிறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஞானம் பெற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க, சரிங்களா? இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இளமையிலே முற்றும் திறந்தவர்களாக போவாங்க, இல்லை அவங்க 40 வயசுக்கு மேலே இளமை அந்த ஸ்டேஜில் வந்து ஞானம் புரிய போவாங்க, சரிங்களா? இப்போ ஞானம் எடுத்துட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன கான்செப்ட் வரும், ஐம்பொறிகளை அடக்கி மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே செய்யணும், செய்கிறவங்க தான் ஞானம் பெற்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்க இளமை பருவத்திலேயோ அல்லது கல்யாணத்துக்கு அப்புறமோ துறவரம் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அமைதியான சூழல், மலைப்பகுதிகள் மலை குகைகள் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஞானம் புரிய போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த மூணு கான்செப்ட் தான் முக்கியமான கான்செப்ட். ஏன் அப்படின்னா, இந்த மூணு கான்செப்டுமே நீங்கள் உள்ளே நீங்கள் பார்க்க போகிறீங்க, சரிங்களா? அடுத்து இவர் தான் ஆசிரியர், மெய்ஞான அறிவு அப்படிங்கிறது இதுதான் ஆசிரியர் அப்படிங்கிறது எப்படி ஆச்சுக்கலாம் இப்போ பாருங்க. ஞானம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஐம்புலன்களையும் அடக்கி அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. இதுவே ஞானம்னே இப்படி இருக்கும்போது, மெய்ஞானம் அப்படின்னா அது உண்மையான அறிவு அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்போ உண்மையான அறிவு இருந்தோம் அப்படின்னா நல்ல குணங்கள் நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும். ஞானம் இருந்தாலும் வளரும் பொழுது, மெய்ஞானம் உண்மையான அறிவு இருக்கும் பொழுது நம்மளுடைய குணங்கள் நல்லா வளரும். இந்த குடிமக்களோட நம்ம வாழ்கிறதுக்கான குணங்கள் நம்ம வாழ்கிறதுக்காகவும், பிஸ்தாவாக நம்ம வாழலாம், அதாவது மஸ்தான்ங்கிறத பிஸ்தான்னு சொல்லிக்கோ. ஸோ மஸ்தான் அப்படிங்கிறது யாருச்சு, பிஸ்தாவாக சாகிற வரைக்கும் வாழலாம், சாகிப்பு சாதிச்ச மாதிரி சாகிப்பு, ஓகேவா? ஸோ மெய்ஞான ஒளி அப்படிங்கிற அந்த கவிதையோட ஆசிரியர் யார் அப்படின்னா, குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. என்னடா இன்ட்ரொடக்ஷனே ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்காதீங்க. இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாதி கான்செப்டை சொல்லிட்டு பாடல் வரிகள் எதுக்காக கொடுத்துருக்காங்க, என்ன பாடல் வரிகள் வரப்போகுது, அடுத்த ஆசிரியர் குறிப்பில் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத இன்ட்ரொடக்ஷனே கொடுத்தனால அடுத்து வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், சரி? இப்போ பாடல் வரிகளை பார்த்துடலாம். அந்த பாடல் வரிகள் பார்க்கும்பொழுதே தெரியும், கள்ள கருத்து காசு, அதுக்கப்புறம் அறிவை அறிவோருக்கு அடக்கத்தம்மை ஐம்புரியை, இந்த மாதிரி முதல்ல ஒரு பாடல் வரிகளை சும்மா லைனாக வாஸ்து பாருங்கள், அதுலேயே ஒரு கான்செப்ட் வந்துடும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே அப்படின்னு சொல்கிறாங்க. மெய்ஞான ஒளி யாருக்குள்ளே இருக்கும் அப்படின்னா, கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு தான் வந்து மெய்ஞான ஒளி இருக்கும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், காசை விரும்பி கலங்கி நின்று உண்பாத ஆசை விரும்பாத அலைந்தேன் பராபரமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பராபரமே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலான பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. பராபரமே என்ற சொல்லின் பொருள் மேலான பொருள். அந்த
பராபரமே யார் அப்படின்னா மெய்ஞான ஒளி தான் பராபரமே. மெய்ஞான ஒளினா உண்மையான அறிவு தான் வந்து பராபரமே, சரிங்களா. அந்த உண்மையான அறிவு இருந்துச்சு அப்படின்னா கள்ளக்கருத்துக்குலேருந்து விட்டு ஒழிச்சிருவாங்க, காசு காசுன்னு அலைய மாட்டாங்க. அதுதான் சொல்கிறாங்க, காசை விரும்பி கலங்கி நின்றேன், உண்பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. உண்மையான அறிவை தேடாமல் காசு காசுன்னு அலைஞ்சனால தான் இன்றைக்கி கலங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அறிவே அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இந்த மாதிரி மெய்ஞான அறிவு இல்லாதனால கள்ளக்கருத்துக்கள் வந்துருச்சு, காசு காசுன்னு அலைஞ்சிட்டேன். இது அறிந்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஆனந்த வெள்ளமாய் கரையறவே பொங்கும் கடலே அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவை மெய்ஞான அறிவு அறிஞ்சவங்களுக்கு அந்த மெய்ஞான அறிவை வந்து என்ன செய்து ஆனந்த வெள்ளம், ஆனந்த வெள்ளமாய் நம்ம உடலில் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்பமாக இருக்கிறாங்க, சொல்லப்போனால் இன்பமாக இருக்கான்னு. உண்மையான அன்பு உண்மையான அறிவு இருந்தால் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்து பாருங்கள், அடக்க தாம் மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவு உண்மையான அறிவு இருந்தவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னா ஐம்புலன்களை அடக்கணும். அந்த ஐம்புலன்களையும் எப்படி அடக்கணும், ஐம்புலன்களை அடக்கி வாழ்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனால் அந்த ஐம்புலன்களையும் எப்படி அடக்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பை எனக்கு தாருங்க பராபரமே. பகராய் அப்படின்னா கொடுங்க, தருவாய் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ பராபரமேன்னு யார் சொல்கிறாங்கன்னா மெய்ஞான ஒளியத்தான் சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா உண்மையான அறிவு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அதுக்கு முக்கியமாக உண்மையான அறிவு பெறணும் அப்படின்னு முக்கியமான கான்செப்ட். ஐம்பொருள்களையும் கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐம்புறைகளையும் அடக்கணும் அப்படின்னாலே வந்து எல்லா இன்பமும் எல்லா வளமும் எல்லா செல்வமும் வரும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து குணங்குடி மஸ்தான் சாஹிப்போட பாடல் வரிகள். இதில் குணம் அப்படின்ட்டாலே வந்து நல்ல நல்ல குணங்களை வேணும் அப்படின்னா ஐம்பொறிகளை அடக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்துடும். ஸோ நல்லா பாருங்கள், வீடியோஸ்லாம் நல்லா பாருங்கள், பாடல் வரிகளை எப்படி யாவச்சுக்கலாம். அந்த பாடல் வரிகளில் வர ஒன்லைனு, அந்த ஒன்லைனை நீங்கள் அதோட மீனிங்கோடு படிக்கும் பொழுது அந்த பாடல் வரிகள் இவர் தான் எழுதியிருக்காரு, இந்த நூலை தான் வருது அப்படிங்கிறத அடித்து சொல்லுவீங்க, புரியுதா. ஸோ குணங்குடும் மஸ்தான் சாஹிப்பு அதை எப்படியா வச்சுக்கலாம், மெய்ஞான ஒளி அப்படிங்கிற கான்செப்டை எப்படியா வச்சுக்கலாம்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து சொல்லும் பொருளும் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துடலாம். சொல்லும் பொருளும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்தப்போ பராபரமே 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 எங்கே படிச்சிருக்கோன்னு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும், கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பழைய புக்லேயும் படிச்சிருக்கோம், பராபர கன்னி அப்படிங்கிறத படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, இருக்கா தாய் மாணவர் எழுதிய பராபரி கன்னி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த பராபரமே 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 தான் வந்திருக்குது. நம்ம எடுத்தோடனே க்வெஸ்சன் கேட்டாங்க, இப்போ காசை விரும்பி கலங்கி நின்று உண்பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது, இல்லைனா இடம்பெற்றுள்ள ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்வோம், டக்குன்னு இப்போ நானாக இருந்தாலுமே அதுதான் தாய் மாணவர் அப்படின்னு தான் கண்டிப்பாக போடுவோம், புரியுதா. ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுதே வந்து இந்த லைனை பார்க்கும்பொழுதே தாய் மாணவர் பாடல் மாதிரியே இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன். பட் நல்லா கவனிக்கணும், தாய் மாணவர் பாடல் எழுதிய பராபர கன்னிக்குரிய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்குரிய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதையும் இதையும் பார்த்துட்டு கம்பேர் பண்ணி படிங்க, புரியுதா. ஸோ பராபரமே எடுத்தோடனே தாய் மாணவர் போடாதீங்க. ஸோ தாய் மாணவர் பாடல்கள் வந்து பராபர கன்னி வருது, அதே மாதிரி குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு எழுதுனதில் பராபரமே பராபரமே அப்படிங்கிற சொல் வருது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பகராய் என்ற சொல்லின் பொருள் தருவாய், பகராய் என்ற சொல்லின் பொருள் தருவாய். ஆனந்த வெள்ளம் அப்படின்னா இன்பப்பெருக்கு, ஆனந்த வெள்ளம் என்ற சொல்லின் பொருள் இன்பப்பெருக்கு. பராபரம் என்ற சொல்லின் பொருள் மேலான பொருள், பராபரம் என்ற சொல்லின் பொருள் மேலான பொருள். அறுத்தவருக்கு என்ற சொல்லின் பொருள் நீக்கியவருக்கு, ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து அறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பகுதியிலேருந்து அதை நீக்கியதற்கு சமம். ஸோ அறுத்தவருக்கு என்ற சொல்லின் பொருள் நீக்கியவருக்கு. அடுத்து பாருங்கள், நூல் வெளியிட்டு பார்த்துடலாம். குணங்குடி மஸ்தான் சாஹிப்போட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர். இது சுல்தான் அப்துல் காதர், இதுக்கெலாம் வந்து ஷார்ட்கட்டு சொல்ல தெரியல, பார்த்தோன்னே படிச்சுக்கோங்க. சுல்தான் அப்துல் காதர், குணங்குடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இவர் வந்து இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தவர். நான் சொன்னலையே, ஞான பெறவங்க ஒன்று இளம் வயதிலேயே பெறுவாங்க, இல்லை முதிர்வு அதாவது திருமணம் முடிந்த 40 வயதில் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இவர் வந்து என்ன, குணங்குடி மஸ்தான் அப்படிங்கிறது இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார். அது
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றாங்க. சொன்னால ஞானம் பெறக்கூடியவங்க மலைகள்லையோ மலை குகையிலையோ மலை உச்சியிலையோ வந்து தவம் புரிவாங்க சொன்னேன். அது ஏன்னா இப்போ தெரிஞ்சிருக்கும். சதுரகிரி இப்போ தவம் புரியிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுற்றிலும் வந்து என்ன செய்வாங்க, ஒரு சதுர வடிவில் ஒரு அட்டவணை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சதுர வடிவில் அவங்க உட்காந்துருக்கிற சேஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சதுர வடிவில் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல விட்டு நகரவும் மாட்டாங்க, அப்படியே இருப்போம். ஸோ சதுரம் அந்த சதுரத்துக்குள்ளே எடுத்துகிட்டோம் அப்படின்னா சதுரம் அப்படின்னா அதுக்குள்ளே புறாவையும் நாகத்தையும் போட்டு விளையாட விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோ. சதுரம்னா ஒரு சதுரமான பெட்டி, அதுக்குள்ளே புறாவையும் நாகத்தையும் போட்டுறாங்க அப்படின்னு வச்சுட்டீங்க அப்படின்னா சதுரகிரி, புறாமலை, நாகமலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துடும். ஸோ இவர் வந்து தவம் புரிந்த இடங்கள் எந்த இடத்துல தவம் புரிந்து ஞானம் பெற்றார் அப்படின்னா சதுரகிரி, புறாமலை, நாகமலை ஆகிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எழுதிய நூல்கள் என்ன அப்படின்னா எக்கால கன்னி, இது ஒரு சின்ன கான்செப்ட் தான், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா அப்படிலாம் சொல்லித்தராங்களேன்னு நினச்சிக்காதீங்க, நம்ம படிக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. எக்கால கன்னி, எக்கால கன்னி, இவர் வந்து இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக இருந்தனால எந்த காலமும் இவர் வந்து கன்னியாகவே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆகிச்சுக்கோங்க. ஸோ எக்கால கன்னி, எக்கால கன்னி, இளம் வயதிலேயே துறந்தவர் முற்றும் துறந்தராக இருக்கனால எக்கால கன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் நந்தீஸ்வர கன்னி, நந்தீஸ்வர நந்தி அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகுது அப்படின்னா கல்யாணம் ஆகாத ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, நந்தி மாதிரி முன்னாடி முன்னாடி வராதுப்பா அப்படின்னு, ஏன்னா அவர் திருமணம் ஆகலை, அவர் வந்தா அப்படின்னா திருமணம் தடைபட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நந்தி மாதிரி உள்ள வரையப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நந்தீஸ்வர கன்னி, இது நந்தீஸ்வர கன்னி, நந்தீஸ்வர கன்னி அந்த கன்னியாக இருக்கிறார் இல்லையா, ஸோ நந்தீஸ்வர கன்னி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் மனோன்மணி கன்னி, நிறைய நிறைய கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் சிலர் வந்து தெய்வங்களாக வழிபடக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, அடுத்து வந்து போற்றக்கூடிய த நிலைமையிலே இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மனோன்மணி கன்னி, மனோன்மணி கன்னி, மணியெல்லாம் அணிவிச்சு அவங்கள வந்து வழிபடக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ எக்கால கன்னி ஒரு பக்கம் வந்து எக்காலமும் கன்னியாகவே இருக்கிறவங்கள வந்து என்ன செய்வாங்க, நந்தி மாதிரி எதுலேயே வந்து மூக்கு நுழைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து மனோன்மணி, மணியாக அலங்கரித்து அவங்க வந்து தெய்வமாக வழிபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ குணங்குடி மஸ்தான் சாஹிப்போட இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர், இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தராக வாழ்ந்தார். இவர் எந்தெந்த பகுதிகளில் வந்து தவம் பிரிந்தார் அப்படின்னா சதுரகிரி, புறாமலை, நாகமலை. இவர் எழுதிய நூல்கள் என்ன அப்படின்னா எக்கால கன்னி, நந்தீஸ்வர கன்னி, மனோன்மணி கன்னி அப்படிங்கிற மூன்று நூல்களை வந்து இவர் இயற்றியுள்ளார். இவரோட பாடப்பகுதி நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த மெய்ஞான ஒளி அப்படிங்கிற பாடல் வந்து எதில் இருக்குது அப்படின்னா குணங்குடியார் பாடற்கோவை என்னும் தொகுப்பில் இருந்து எடுக்கப்படல. ஸோ இவருடைய பாடல்கள் எல்லாமே ஒரு தொகுப்பாக வெளியிட்டிருக்காங்க, அதான் வந்து குணங்குடியார் பாடற்கோவை. என்னது குணங்குடியார், குணங்குடியாரோட பாடல்லாம் வந்து கோவையாக கோர்த்துருக்குறாங்க, அந்த அதிலிருந்து தான் நம்மளுக்கு வந்து பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ மெய்யான ஒளி அப்படிங்கிற கவிதை பேரில் இடம்பெற்ற நூல் எது, இல்லைன்னா அந்த தொகுப்பு நூல் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா குணங்குடியார் பாடற்கோவை அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ நான் சொன்ன கான்செப்ட், ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன கான்செப்ட் எல்லாமே இதில் வந்திருக்கும். ஸோ இதுக்குரிய சின்ன சின்ன கின்ஸே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனிதர்கள் தம் எதை வந்து தீய வழியில் செல்ல விடாமல் காக்கணும் அப்படின்னா ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தனர். ஸோ பகிர்ந்தனர் அப்படின்னா தந்தனர். ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தனர். நுகர்ந்தனர் அப்படின்னா அதை வந்து வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி, நுகர்ந்தனர் அப்படின்னா பெற்றனர். அடுத்து சிறந்தனர் அப்படின்னா சிறந்தவங்களாக இருக்கிறாங்க. துறந்தனர் அப்படின்னா எல்லாத்தையும் துறந்தவங்களாக இருப்பாங்க. பகர்ந்தனர் அப்படின்னா தன்னுடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறதா வருது. ஸோ ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். ஆனந்த வெள்ளம் என்ற சொல்லின் பிரித்தெழுத கிடைப்பது ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். ஆனந்தம் கூட்டல் வெள்ளம்னு வரணும். வெள்ளம் அப்படிங்கிறது கரெக்டாக இரண்டு சொற்களை பிரிக்கும்போது இரண்டுமே பொருள் தரக்கூடியதாக இருக்கணும் சரிங்களா. இதில் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் அப்படிங்கிறது வந்து சேர்த்து வந்து என்ன விதி வரும் அப்படின்னா மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரீறு ஒப்பும் என் விதிப்படி இம் வந்து மறைஞ்சிடும். ஸோ ஆனந்த வெள்ளம் அப்படிங்கிறது இயல்பாகவே புணரும். அடுத்து பாருங்கள் உள் கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா உள் இருக்கும் என்பது கரெக்டான
நல்லா நிறையா கவனிக்கணும். இல்லு ஈ இணைந்து லீயா மாதிரி உளிருக்கும் அப்படின்னு போடுறாங்க. ஸோ அப்படி போடக்கூடாது. உள்குட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். இதோட விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனிக்குறில் முன் ஒற்று. ஊ அப்படிங்கிறது தனிக்குறிலுக்கு முன்னாடி, ஒற்றெழுத்து வந்திருக்கு இல்லையா. ஸோ தனிக்குறில் முன்னாடி ஒற்று வந்திருக்கனால தனிக்குறில் முன் ஒற்று, அதுக்கு முன்னாடி வருமொழியில் ஈ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்திருக்காங்க. தனிக்குறில் முன் ஒற்று, நல்லா கவனிங்க, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். இல் அப்படிங்கிறது இன்னொரு இல் வந்து இரட்டுங்கிறாங்க, புரியுதா. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என விதிப்படி இல் அப்படிங்கிற எழுத்து உருவாச்சு அப்படின்னா உள் கூட்டல் இல் கூட்டல் இருக்கும் அப்படிங்கிறது வரும். அடுத்து பாருங்க, இல்லு ஈ இணைந்து லீ அப்படிங்கிற வந்து சொல் உருவாகுது. அதான் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என் விதிப்படி இல் ஈ இணைந்து லீ அப்படிங்கிற ஒரு சொல் உருவாகி உள்ளிருக்கும் அப்படிங்கிறது வரும். ஸோ உள் கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும் என்பது கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மெய்ஞான ஒளி, மெய்ஞான உண்மையான அறிவை வச்சு இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப 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 பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு தொடர்ந்து தந்துட்டே இருங்க. உங்கள் பாசிட்டிவான இதை பார்க்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணி நானும் படிக்கிறேன், நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணி படிங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.